அர்ஜுன், ஒரு நிமிஷம் உள்ள வாங்க பேசுங்க. உட்காருங்க. உங்க டாக்டரா? எஸ் டாக்டர். வாட்ஸ் யுவர் நேம்? காவ்யா. நைஸ் நேம். அம்மா செல்லமா அப்பா செல்லமா? ரெண்டு பேர் செல்லும். வெரி குட். சரி, நான் அப்பா கிட்ட பேசணும். கொஞ்ச நேரம் வெளியே இருக்கியா? நான் பேசிட்டு கூப்பிடுறேன். டாக்டர், என்னாச்சு? உங்க வைஃப் அட்மிட் பண்ணி 1 வீக் ஆச்சு, இன்னும் ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸ் முடிக்காம இருக்கீங்க. 3 லாக்ஸ் வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். சீக்கிரமா கட்டிடுறேன். ஓகே அர்ஜுன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஆஸ் அ டாக்டர் இதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறீங்களோ அப்பதான் நாங்கள் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஆக்சிடென்ட்ல நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. நாங்கள் பிளட்டை கொடுத்து தான் சமாளிச்சுட்டு இருக்கோம். இதில் பாசிட்டிவான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு டோனர் கிடச்சிட்டாங்க. பட் இதுக்கு மேலேயும் டிலே பண்ணாதீங்க, அப்புறம் கஷ்டமாயிடும். உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு உங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க. இப்போ அது பிரச்சனை டாக்டர், என் ஒய்ஃப் சரியாக வந்தாலே போதும். அது உங்கள் கையில் தான் இருக்கு அர்ஜுன். எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ண முடியுமோ பண்ணுங்க. கண்டிப்பாக 1 வீக்கில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அவங்கள. தேங்க்யூ டாக்டர். ஓகே, டேக் கேர். அப்பா அம்மாக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லடா. அதுக்கு எதுக்கு என்ன வெளியே அனுப்பணும்? அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணுமா, அதை பத்தி பேசுறதுதான் உன்னை வெளியில போக சொன்னது. ஐயோ, அதுக்கு எதுக்கு என்ன வெளியே அனுப்பணும்? அப்ப நீ அம்மாவுக்கு ஆபரேஷன் பயப்பட மாட்டியா? வா. அப்பா, நான் அம்மாவை பார்க்கலாமா? பார்க்கலாம்டா, ஒரு 6 மணிக்கா பார்க்கலாம். பாட்டியோட போய் பார்த்துட்டு டாடிக்கு ஃபோன் பண்ணு. ஓகேவா? பாட்டியை தொந்தரவு பண்ணாத. அம்மா, நான் கொஞ்சம் வெளியில் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் பணம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. பாட்டிக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, சரியா? அடம்பிடிக்காமல் சமத்தாக இருக்கணும். நான் ஈவினிங் இல்லைனா நைட்டு வந்துடுமா. இந்த பணத்தை வச்சுங்க, நீங்கள் கேன்டீனில் சாப்பிட்டுங்கம்மா டைமுக்கு. டாடிக்கு ஃபோன் பண்ணு. ஓகேவா? டாடி வீட்டுக்கு போயிட்டு தான் வெளில போகிறேன். எதாக இருந்தாலும் அம்மா பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும். ஹலோ, யார் பேசுறது? அர்ஜுன். அர்ஜுன் தான் பேசுறேன். நான் உங்களை மீட் பண்ணு. நீங்க? நான் சொல்றது மட்டும் கேளுங்க. நீங்க யாருங்க பேசுறது? அத நேர்ல சொல்றேன். ஹலோ ஹலோ, ஹாய் அர்ஜுன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஸ்ரீராம். நீங்கள் இருக்கிற நிலைமையில் நான் அந்த கேள்வியை கேட்குற தப்பு தான், ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி. இட்ஸ் ஓகே ஸ்ரீராம். காஃபி சொல்கிறேன் அர்ஜுன். வேண்டாம் ஸ்ரீராம், வரும்போது சாப்பிட்டு தான் வரேன். இருக்கட்டும் அர்ஜுன். நீங்கள் நிரபராதின்னு நம்ம ஆஃபீஸில் எல்லாருக்கும் தெரியும். பட் எதுவுமே எங்கள் கையில் இல்லாமல் போயிடுச்சு. பரவாயில்ல ஸ்ரீராம். உங்கள் வேலை போனது தான் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம். இப்போ அதை விட என் ஒய்ஃபுக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில். ஆமாம் அர்ஜுன், சாரி கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்காங்க? லிவர் டேமேஜ் ஆனதால் பிளட் ரொம்ப போயிடுச்சு. இப்போ டெய்லி பிளட் கொடுத்து தான் சமாளிச்சுட்ருக்கோம். ஹாஸ்பிட்டலில் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. டோனர் கூட கிடச்சிட்டாங்க. 1 வாரமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தால ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் என்ன அர்ஜுன், டோனர் கிடைச்சாச்சு, ஆப்ரேஷன் ஏற்பாடு பண்ணுங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அம்மா, இவர் தான் அர்ஜுன். வணக்கம். வாங்க. அர்ஜுன், இப்போ அம்மா கூட ஏர்போர்ட் வரைக்கும் போகணும். கொஞ்சம் அவசரம்,
சிஸ்டர் ஊர்லேருந்து வரா. சரி ஸ்ரீராம், நீங்கள் கிளம்பு. இதை வச்சுக்கோ அர்ஜுன். அதெல்லாம் வேணாம் ஸ்ரீராம், நான் உன்னை சும்மா தான் பார்க்க வந்தேன். நான் கிளம்புறேன். ஓகே அர்ஜுன், சீ யூ. ஹலோ அர்ஜுன், நான் உங்களை மீட் பண்ணேன். இப்போ நான் இருக்க நிலைமையில் உங்களை வந்து பார்க்க முடியாதுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? கோவப்படாதீங்க அர்ஜுன், நீங்கள் ஃபோனில் பேசுங்க சார். இது நேரில் பேச வேண்டிய விஷயம், நீங்கள் எங்கே இருக்கீங்க மட்டும் சொல்லுங்கள். சரி, நான் இப்போ வந்து ஹைவேயில் ஃபெடரல் பேங்க் அண்டர் இருக்கேன். ஃபெடரல் பேங்க் ஏடிஎம். நீங்கள் அங்கேயே இருக்கீங்க, எங்கள் ஆளுங்க வருவாங்க. சரி வாங்க. எங்கேயும் போயிடாதீங்க. ஓகே. தலைவர் கூட்டிட்டு வர சொன்னார். வாங்க, வந்து வண்டியில் ஏறுங்க. பயப்படாதீங்க, வாங்க. மேலே போனோம்.
தலைவர் வராரு. வாங்க அர்ஜுன். நீங்கள் எது இருந்தாலும் சீக்கிரமாக சொன்னீங்க நல்லாயிருக்கும். பயப்படாதீங்க சார். ஏன் பயப்படுறீங்க? எனக்கு பயம் போய் ரொம்ப நேரமாச்சு. சரியாக சொன்னீங்க அர்ஜுன். நம்ம வாழ்க்கை தான் நமக்கு பயத்தையும் கற்றுக் கொடுக்குது, தைரியத்தையும் கற்றுக் கொடுக்குது. சரி, உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணது எங்களுக்கு உங்களால் ஒரு வேலை நடக்கணும். நான் இருக்கிற நிலைமையில் நீங்கள் என்ன வேலை எதிர்பார்க்குறீங்க? எங்ககிட்ட ஒரு ஆர்டிஎக்ஸ் பாம் இருக்கு, அதுக்கு டைமர், அதாவது ப்ரோக்ராமிங் பண்ணி தரணும். நீங்க தப்பான ஆளை கூட்டிட்டு வந்துட்டீங்க நினைக்கிறேன். உட்காருங்க. இப்பதான பயம் போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொன்னீங்க. எனக்கு நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு பண்ண தெரியாது. உங்க பேர் அர்ஜுன், அர்ஜுன் திவாகர். உங்க சொந்த ஊர் திருச்சி ஸ்ரீரங்கம். நீங்க படித்தது திருச்சி இன்ஜினியரிங் காலேஜ். நீங்க வேலை பண்ணது இந்தியன் ரிசர்ச் டெல்லி. உங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு ஜெயிலுக்கு போயிருக்கீங்க. உங்களை நிரபராதின்னு சொல்லி வெளியே விட்டாச்சு. போன வாரம் தான் உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது. அதுக்காக தீவிரமாக முயற்சி பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், கிடைக்கல. என்னை பற்றி நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அப்போ நீங்களாம் யார்? அர்ஜுன், எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. அதனால் உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. சரி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். அவசரப்படாதீங்க அர்ஜுன். டேய், அந்த கவரை கொடுறேன். இதில் 500,000 ரூபா இருக்கு. என்னோடய வீக்னஸை பார்த்து அடிக்கிறீங்கள? நான் எந்த தப்பை செஞ்சேன்னு ஜெயிலுக்கு போனனோ அந்த தப்பை செய்ய வைக்காதீங்க. தப்புனியா நினைக்கிறீங்க? வேற எப்படி சொல்ல சொல்றீங்க? கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு நினைச்சீங்க. கடவுள் தர வாய்ப்பை மிஸ் பண்றது முட்டாள்தனம். அப்பாவி மக்களை கொல்ற நீங்க கடவுளை பத்தி பேசுறீங்க. ஏன் பேசக்கூடாது? உங்களை படைச்ச அதே கடவுள் தான் எங்களையும் படைச்சிருக்காரு. நாங்க மாறல, நீங்க மாற மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. ஒரு நிமிஷம். என்னடா? என்ன இவன் வேலைக்கு மாட்டான். நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சவன், முடிச்சிடலாம். இவன் சத்த பாம்புடா, நம்ம வழிக்கு வரம் எங்க போறான் சொல்லுங்க அர்ஜுன். நான் மாறதுக்கு பணம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். எவ்வளவு? 10 லட்சம் ரூபா. இது டீல். எனக்கு ஓகே அர்ஜுன், இப்போதான் சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. நாளைக்கு எங்களை மீட் பண்ணுற வரைக்கும் சேஃப்டிக்காக இது உங்ககிட்ட இருக்கட்டும். அர்ஜுன், எனக்கு நாளைக்கு காலையில் வேணும். இதை வச்சு தான் நிறைய வேலை இருக்கு.
எஸ் சார். ரெடியா? ரெடி ஆயிடுச்சு சார். குட். 10 மணிக்கு தாம்பரத்தில் மீட் பண்ணுறோம். ஓகே. கிளம்புறதுக்கு முன்னால் ஃபோன் பண்ணுங்க. ஓகே. ஏய், நீ யாரு? யார் நீ? என்ன தெரியல, நான் தான் உன் மனசாச்சு. நீ என்ன போலவே இருக்க, உருவம் மட்டும்தான் உன்னை போல. ஆனால் குணத்தில் நீ கெட்டவன். நீ எதுக்கு வந்த? நான் எங்கே வந்த? நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை வெளியில் தூக்கி போட்ட. என்ன சொல்கிற? புரியல எனக்கு. புரியாது, உனக்கு புரியாது. நிஜமாக புரியல. நீ நல்லவனாக இருந்த வரைக்கும் உனக்குள்ளே என்ன வச்சுக்கிட்ட. நீ எப்போ கெட்டவனாக மாறினியோ அப்பயே என்னை வெளில தள்ளிட்ட. ஓகே, என்னை விட்டு போனதும் ஒரு விதத்தில் நல்லது தான். நல்லது இல்லை அர்ஜுன், அது நல்லது கிடையாது. என்ன மிரட்டுறியா? இல்லை, உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். நீ என்னை காப்பாற்ற போறியா? நான் நல்லவனாக இருந்தேன், கடைசியில் என்னை காப்பாற்றிக்க முடிஞ்சுதா? இப்போ என் மனைவியோட சூழ்நிலை, அப்போ கெட்டவனாக இருக்க போறியா? நான் கெட்டவனாக மாறி எவ்வளோ நேரம் ஆச்சு, அதுக்கு உன்னை விட மாட்டான். சரி, உங்ககிட்ட பேசிட்டுன்னு வச்சுக்கோ, எனக்கு வேலை நடக்காது. நான் அவங்கள மீட் பண்ண போகிறேன், இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான். இவ்வளவு சொல்லியும் நீ கிளம்புறியா அர்ஜுன்? நீ என்னோட இருந்த எந்த வேலையும் என்னால் செய்யவே முடியாது. அர்ஜுன், போகாத. நிறைய பேர் உயிரை கொள்றப்பா உனக்கு வேண்டாம். பிளீஸ். ஏய், நீ எப்படி வெளில வந்த? முட்டா, நான் உன்னுடைய மனசாட்சிடா, உன்னை விட்டு போக மாட்டேன். நீ என் வழியில் வராத, அப்போ இந்த தப்பை செய்யாத. எனக்கு வேறு வழியில்? எனக்கும் வேறு வழியில், உன்னை விட்டு போக மாட்டேன். திரும்ப திரும்ப என்னை கோவப்படுத்திட்டே இருக்க. சுட போறியா? ஆமாம், செத்து. தாம்பரம் முடிச்சிருப்போம். உக்காரு. அர்ஜுன், ஆ, நாங்கள் வந்துட்டோம். வி ஆர் வெயிட்டிங். எப்படி வரீங்க? ஆட்டோவில் வந்துட்டு. ஓகே, நீங்கள் முடிச்சூர் ரிங் ரோடு வந்துட்டு ஆட்டோவை கட் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், அங்கே வெயிட் பண்ணுங்க.
ஓகே. அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிங்க. Very good, Arjun. You have done a very good job. Hey, நம்ம குடுத்து போன அப்படியே இருக்கு. Arjun? 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 ஹலோ அர்ஜுன், நான் ஸ்ரீராம் பேசுகிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள். ஸ்ரீராம், நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். பணம்லாம் கட்டியாச்சு. நீங்கள் நேரில் வாங்க, பேசலாம். தேங்க்ஸ் ஸ்ரீராம். நான் இப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்.